தலைப்புச் செய்திகள். பங்கு தளங்களை பணியின் பள்ளிகளாக உருவாக்குங்கள். திருத்தந்தையின் ட்விட்டர் செய்தி. ஒரோப்பா அன்னை மரியாவின் திருத்தலத்தில் முடிசூட்டு விழா. கோவிட் 19 ஒழிய 40 நாட்கள் உண்ணா நோன்பு. புதிய கோவிட் பிரிவு நாட்டில் பரவுவதை தவிர்க்க முடியாது, மருத்துவர்கள் குழு எச்சரிக்கை. வணக்கம். வேரிதாஸ் தமிழ் பணியின் செய்திகளுக்காக ஜூடித் லூகாஸ். தற்போது விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஆயர்களின் மெய்ப்பு பணிகள் பிறரன்பு மற்றும் நம்பிக்கை ஆகியவற்றால் நிறைந்திருக்குமாறு இத்தாலிய ஆயர்கள் குழு ஒன்றிடம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். இன்றைய காலகட்டத்தில் நமக்கு இறைவாக்கு தேவைப்படுகின்றது. ஆனால் அது உண்மையானதாக இருக்க வேண்டும் என்றும் அற்புதங்கள் பற்றிய ஆர்ப்பாட்டங்கள் தேவையில்லை, மாறாக கடவுளின் அன்பு நிகழ்த்தும் அற்புதத்தை வெளிப்படுத்தும் வாழ்வே தேவைப்படுகிறது என்றும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஆகஸ்ட் 31 இச்செவ்வாயன்று வெளியிட்ட தன் ட்விட்டர் செய்தியில் கூறியுள்ளார். மேலும் இத்தாலியின் கிராம பகுதிகள் பற்றி ஆயர்கள் நடத்திய ஒரு கூட்டத்திற்கு செய்தி ஒன்றை அனுப்பியுள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், ஆயர்கள் தங்கள் மெய்ப்பு பணிகளை பிறரன்பு மற்றும் நம்பிக்கை ஆகியவற்றால் நிறைக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். இச்செய்தியின் இறுதியில் ஆயர்கள் மேற்கொண்டுள்ள இம்முயற்சிக்கு தனது பாராட்டுக்களை தெரிவித்துள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், இக்கூட்டத்தில் ஆயர்கள் உருவாக்கும் திட்டங்கள் மக்கள் இயேசுவை அன்போடு சந்திப்பதை ஊக்கப்படுத்தும் என்ற தன் நம்பிக்கையையும் வெளிப்படுத்தியுள்ளார். ஒரோப்பா கருப்பு அன்னை மரியாவுக்கு முடிசூட்டும் முக்கிய நிகழ்வு 1620 துவக்கப்பட்டு 100 ஒருமுறை நடத்தப்பட்டு வருகிறது. இத்தாலி நாட்டின் வடபகுதியில் ஆல்ப்ஸ் மலைத்தொடரில் அமைந்துள்ள திருத்தலங்களில் மிக பெரியதும் முக்கியமானதுமான ஒரோப்பா அன்னை மரியாவின் திருத்தலத்தில் 100 ஒருமுறை அன்னை மரியாவுக்கு நடத்தப்படும் முடிசூட்டு விழாவை கர்தினால் ஜியோவானி பத்திஸ்தா ரே அவர்கள் தலைமையேற்று நடத்தினார். 100 ஒருமுறை ஆகஸ்ட் மாதம் இறுதி ஞாயிறன்று நடைபெற்று வரும் இந்த முடிசூட்டு விழாவை திருத்தந்தையின் சார்பில் கர்தினால்கள் அவையின் தலைவரான கர்தினால் ரே அவர்கள் ஆகஸ்ட் 29 இந்ஞாயிறன்று தலைமையேற்று நடத்தினார். இத்திருப்பலியின் இறுதியில் திருத்தல வளாகத்தில் மக்கள் கூடியிருக்க வத்திகான் புனித பேதுரு வளாகத்தின் மேல் மாடியிலிருந்து திருத்தந்தை வழங்கிய மூவேளை ஜெப உரையில் ஒரோப்பா திருத்தலத்தில் கூடியுள்ள மக்களுக்கு அவர் வழங்கிய சிறப்பான வாழ்த்துக்கள் நேரடியாக ஒளிபரப்பானது. அதைத் தொடர்ந்து ஒரோப்பா திருத்தல கருப்பு அன்னை மரியாவின் திருவுருவத்திற்கு மகுடம் அணிவிக்கப்பட்டது. கொரோனா தொற்று நோய் முற்றிலும் ஒழிய 40 உண்ணா நோன்பிருந்து வேண்டுமாறு பிலிப்பீன்ஸ் நாட்டு ஆயர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். நவம்பர் 21 கிறிஸ்து அரசர் பெருவிழாவன்று இடம்பெறும் தவப்பயணத்தோடு 40 இறைவேண்டல், நோன்பு மற்றும் தவம் ஆகிய பக்தி முயற்சிகள் முடிவடையும் என பிலிப்பீன்ஸ் நாட்டு ஆயர்கள் தெரிவித்துள்ளனர். பிலிப்பீன்ஸ் நாட்டில் கோவிட் 19 பெருந்தொற்று ஒழிய 40 உண்ணா நோன்பு, தவம், இறைவேண்டல் ஆகிய பக்தி முயற்சிகளை அறிவித்துள்ளனர் அந்நாட்டு ஆயர்கள். கோவிட் 19 பெருந்தொற்று ஒழிய இவ்வாண்டு அக்டோபர் 13 முதல் நவம்பர் 21 வரை பிலிப்பீன்ஸ் நாட்டின் ஜாம்போவாங்கா உயர்மறை மாவட்டம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ள ஆன்மீக நடவடிக்கைக்கு கிறிஸ்தவர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். தென்னாப்பிரிக்காவில் அடையாளம் காணப்பட்ட புதிய கொரோனா வைரஸ் திரிபு இலங்கைக்குள் நுழைவதை தவிர்க்க முடியாது என அந்நாட்டு மருத்துவர் ஹேமந்த் ஹேரத் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார். C12 என்ற இந்த கொரோனா வைரஸ் திரிபு தென்னாப்பிரிக்காவில் பரவி வருகின்றது. இதற்கு முன்னர் அங்கு பரவலடைந்த வைரஸ் திரிபும் இலங்கையில் அடையாளம் காணப்பட்டது என அவர் குறிப்பிட்டார். பல்வேறு நாடுகளில் பரவிய கோவிட் வைரஸ் திரிபுகளும் நாட்டில் அடையாளம் காணப்பட்டன. புதிய வைரஸ் திரிபுகளை உடனடியாக கண்டுபிடிக்க முடியுமாயின் அதனை தவிர்க்க முடியும். ஆனால் அதனை இனங்காண்பதில் தாமதமாவதாக அந்நாட்டு சுகாதார சேவைகள் பணியாளர்
மருத்துவர் ஹேமந்த் ஹேரத் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் வேரிதாஸ் தமிழ் பணியின் செய்திகள் நிறைவடைந்தன. இதுபோன்ற மேலும் பல நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நீங்கள் எங்கள் வலைத்தளத்தை அணுகலாம். இணைந்திருங்கள் வேரிதாஸ் தமிழ் பணியுடன். நன்றி, வணக்கம். ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.